இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜராணி எபிசோடில் வந்து நம்ம சிவகாமி அம்மாவுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகிடுச்சு. அர்ச்சனாவும் ஜெஸ்ஸியும் அப்படி வீட்டில் வீதியில் வந்து நின்றுட்டு இப்படி சண்டை போடுறாங்களே அப்படின்னு சொல்லி ரவியப்பா கிட்டே வந்து பயங்கரமாக புலம்புறாங்க. அப்போ தான் சரவணனும் வீட்டுக்குள்ளே வந்து என்னாச்சுமா, ஏன் இப்படி டல்லாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போதே ஆதியும் ஜெஸ்ஸியும் வீட்டுக்குள்ளே வராங்க. ஆதி பயங்கர டென்ஷனாக அர்ச்சனாவை வந்துட்டு பயங்கரமாக திட்டிகிட்டே வராரு. என்ன என்ன நினச்சிட்ருக்கீங்க, இப்படிலாம் வந்துட்டு கடை முன்னாடி வந்து அசிங்கப்படுத்துகிறீங்க அப்படி அப்படின்னு சொல்லும்போது அர்ச்சனா அவங்களுக்கு வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. அதேமாதிரி ஆதி அவங்க வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுகிறாங்க. இதுக்கிடையே செந்தில் வேறு குடிச்சிட்டு அவர் பாட்டுக்கு வந்து புலம்புன்னு புலம்புறாரு. உடனே சரவணன் வந்துட்டு நீ குடிச்சிட்டு வந்திருக்கியா, எதுக்கடா குடிச்ச அப்படி இப்படின்னு சொல்லும்போது மரியாதை இல்லாமல் சரவணனையுமே பேசுகிறாங்க. நீலாம் எதுக்கு என்னை சொல்கிற, நீலாம் ஒரு அண்ணனா, நீலாம் வந்துட்டு பதவி வெறி பிடிச்ச வந்தானா அப்படி இப்படின்னு சொல்லி செந்தில் குடிச்சிட்டு இருக்கும்போது கூட வந்து சரவணனை வந்துட்டு வன்மத்தில் தான் கொட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம செந்தில் கொஞ்சம் வந்து தெளிஞ்சதுக்கப்புறம் வந்து அர்ச்சனா வந்து என்ன இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே வந்து சரவணனை தான் வந்துட்டு ரொம்ப வசதியாகவும் உங்களை மட்டமாகவும் நடத்துகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் இல்லை இல்லை எங்கள் அப்பா அம்மா அப்படி கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி வந்து பேசிட்டு சிவகாமி அம்மாக்கிட்டையும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. நான் குடிச்சிட்டு வந்தது தப்பு தாம்மா, இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம சிவகாமி அம்மா வந்துட்டு நம்ம குடும்பம் என்ன ஆக போதோ தெரியல, என் கண்ணு முன்னாடியே சிதஞ்சிருமோன்னு வேற பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. இதெல்லாம் தான் வந்து இன்றைக்கி எபிசோட ஹைலைட்டாக இருந்தது. நீங்கள் இன்றைக்கி எபிசோட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.